எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிபியில் நம்ம இப்போ இன்றைக்கோடைய வீடியோ என்னென்னா, மகாலட்சுமிக்கு பூஜையும், மகாலட்சுமிக்கு வந்து சிட்டி காஜல் வச்சு அர்ச்சனை அண்ட் பூஜை அவங்களுக்கு, அதே மாதிரி பாபாவுக்கு எப்பவும் போல் வேலைக்கிழமை அவங்களுடைய பூஜை, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அரிசி வச்சு எப்படி வழிபடுவதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி எப்படி பண்ணணும்னு சொல்கிறது, அதையும் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
இதில் வந்து நம்ம கோயிலில் உள்ள சாமியோடைய ஃபோட்டோஸும் நான் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட, அந்த 108 நாட்கள் வந்து நான் வந்து பாபாவுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதோடைய அரிசி நான் வந்து எப்படி எடுத்து வைக்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோவுமே பாருங்கள். 108 நாள் நான் வந்து பாபாவுக்கு அரிசி எடுத்து வச்சு அதை வேண்டி அந்த அரிசியில் சக்கரை பொங்கல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசி இதே மாதிரி 108 நாள் எடுத்து வைக்கணும். நான் வந்து 108 நாளில் டெய்லி எடுத்து வைக்கிறது கிடையாது, 108 வேலைக்கிழமைங்க. ஸோ ஒரு மாதத்தில் நம்மளுக்கு 4 வேலைக்கிழமை வருதுன்னா 4 வாரம் இந்த மாதிரி அரிசி எடுத்து வச்சு அதில் ஒரு காயின் வைக்கணும். அது 1 ரூபா காயின்னாலும் சரி, 2 ரூபா காயின்னாலும் சரி, 5 ரூபா காயின், நம்மளுக்கு அந்த நேரத்தில் எந்த காயின் கையில் இருக்கோ அதை எடுத்து இதில் எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். சரியா, அதை தான் உங்களுக்கு நான் இதில் சொல்ல வந்திருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி சாமிக்கு நான் நைவேத்தியம் வந்து நாட்டு சக்கரை போட்டு பாலும் அப்புறம் வந்து கல்கண்டும் திராட்சையும் வச்சுருக்கேன் நைவேத்தியத்துக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பிரின்ஸ் ரெசிபி. இன்றைக்கி பிரின்ஸ் ரெசிபியில் வேலைக்கிழமை பாபாவுக்கு பூஜை, அதே மாதிரி லாஸ்ட் வேலைக்கிழமையுமே நான் பண்ணியிருந்தேன் பூஜை லக்ஷ்மிக்கு, அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம வந்து லக்ஷ்மிக்கு பண்ணுறோம். எப்போவுமே நான் லக்ஷ்மி குபேரில் பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த வாரமும் நான் வந்து ஒரு வாரம் ஒரு டைப்பில் பண்ணுவோம். ஏன்னா எல்லா வாரமும் ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கணும் அப்படி கிடையாது. ஸோ எங்கிட்ட சிட்டி காஜல் இருக்குது. ஸோ அதனால் சிட்டி காஜலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். 108 இது டைம் சொல்லி லாஸ்ட் டைம் வந்து அந்த தாமரை வெள்ளியில் தாமரை இது வச்சு நம்ம பண்ணணும். அதுக்கு அடுத்த இது வந்து இதில் பண்ணேன் தாமரபணி மாலையில். ஸோ இந்த வாரம் வந்து சிட்டி காஜலில் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிட்டி காஜல் வந்து நம்ம சைடில் சவுத் இந்தியன் சைடில் நிறைய பேர் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தெலுங்கு ஆளுங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஏங்க தெலுங்குக்கு பூஜையெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்காதீங்க. சரி, அவங்களுக்கு வந்து எப்படின்னா அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு அவங்க பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இது வந்து அந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வளையல். இது நம்ம வளையல எப்படி மாலையாக கொடுத்து நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி இது வளையல்ல குட்டி குட்டி வளையல் சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ 108 ஸ்லோகம் அம்மாவுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மேலே எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து இது 108 ஸ்லோகம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆர்த்தி எடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஸோ வாங்க நான் எப்படி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எங்கிட்ட 3 டைப்பில் கலர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது எல்லோ அண்ட் க்ரீன், ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். இது ரெண்டுமே சேர்த்து 108 இருக்குது. ஆக்சுவலி அவங்க 108 கொடுக்கல, எனக்கு 112 கொடுத்துருக்காங்க. ஒரு 4 இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து எப்படின்னா அந்த பார்சல் வரும்போதே நம்மளுக்கு ஒரு 2-3 உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 வச்சது நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ கரெக்டாக இதில் 108 இருக்குது. ஸோ இந்த 108 வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதிலே வந்து நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஒரே கலராக நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ எங்கிட்ட எல்லாமே 108 வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு செட்டு உடஞ்சி நம்மளுக்கு வீணாக போயிட்டால் கூட இன்னொரு செட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் 3 செட்டாக வாங்கி வச்சுருக்கேன். ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் எல்லோன்னு வாங்கி வச்சுருக்கேன். இது எப்போவுமே நம்ம ஹோமத்தில் போட்ட காயின்ஸ் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு மஞ்சள், கொம்பு மஞ்சள், நம்ம உரசி குளிப்போம்னே அந்த மஞ்சள் கொம்பு மஞ்சள். ஸோ பூஜையை முடிச்சாச்சு, மகாலட்சுமிக்கு பண்ணுற பூஜை. மகாலட்சுமி பூஜை பாபாவோடைய ஸ்லோகம் சொல்லி முடித்து இதை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்து மகாலட்சுமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம வந்து கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஸோ